ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கு உங்களோட ஆதரவை தெரிவிங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் இருக்கக்கூடிய மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். ஏன்னா உங்களோட ஆதரவு தான் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. இன்றைக்கி நாம் 2011 வெளியான பே டீச்சர் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக 18 வயசுக்கு கீழ்ப்பட்ட யாரும் இந்த படத்தை பார்க்காதீங்க. படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு ஸ்கூலை காட்டுறாங்க. அதில் அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா அங்கே தான் நம்ம ஹீரோயினை காண்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் என்னன்னா, அன்னைக்கு தான் அந்த வேலையை விட்டு அப்படியே ரிட்டையர் ஆகி வேலையும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப பெரிய ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வேண்டி அந்த வேலையை விட்டு புறப்பட பார்க்குறான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய எல்லா வாத்தியாரங்களுமே நம்ம ஹீரோயினுக்கு எல்லாருமா சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு கிஃப்டை கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு $30,000 அப்படியான ஒரு பணம் தான். அவ்வளோ அந்த ஹீரோயின் மேலே மற்ற சக வாத்தியங்கள்லாம் ரொம்ப மதிப்பு மரியாதையுமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கும் அங்கே வேலை பார்க்கக்கூடிய மற்ற வாத்தியங்களுக்கும் ரொம்பவும் ஆகாது. எப்போ பார்த்தாலும் நம்ம ஹீரோயின் அவங்கக்கிட்டிருந்து விலகியே நடந்துக்க பார்ப்பா. அப்புறமா ரொம்பவும் சந்தோஷமாக, இன்னையோட நம்ம வேலையை விட்டாச்சு, ரொம்பவும் பெரிய ஒரு பணக்காரனை நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் ரொம்பவும் விலைமதிப்புள்ள தன்னோட பாய் ஃப்ரெண்டோட அதே காரில் நம்ம ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டோட வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கா. அப்படியே அங்கே போய் வண்டியை நிறுத்திவிட்டு வீட்டுக்குள்ளே நுழையிறா. நுழைஞ்சது, பேபி நான் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னோட பாய் ஃப்ரெண்ட், அதாவது அவள் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்கிட்ட அப்படியே பேசிக்கிட்டே உள்ளே நுழையிறா. அங்கே பார்த்தா அவள் கல்யாணம் பண்ணிக்க போகிறவனோட அம்மா காரி வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவள் உட்காந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, அங்கே எல்லா விஷயங்களும் அப்படியே பேக் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன கேட்குறா அப்படின்னா, என்னம்மா எல்லாத்தையுமே பேக் பண்ணியிருக்கு, நாம் எங்கேயாவது பிக்னிக் கிளம்புறோமா அப்படின்னு கேட்குறா. அப்போ ஹீரோயினோட கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அந்த பாய் ஃப்ரெண்டு அவன் என்ன சொல்கிறா அப்படின்னா, இல்லை நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்கிறா. என்ன அப்படின்னு கேட்குறான். இல்லை நீ போன மாதம் கிட்டத்தட்ட $16,000 செலவு பண்ணியிருக்கியா, இதை நம்ம அக்கௌண்ட்டன் நம்மக்கிட்ட சொன்னான் அப்படின்னு வாயை பழந்துக்கிட்டே சொல்கிறா. உடனே பாய் ஃப்ரெண்டோட அம்மா நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன கேட்குறா அப்படின்னா, உண்மையிலே நீ என் பையனை காதலிக்கிறியா, இல்லைன்னா அவன் பணத்தை தான் நீ விரும்புறியா அப்படின்னு கேட்குறான். இல்லை நான் நிஜமாலுமே பையனை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் என்ன கேட்குறான்னா, அப்போ என் பையனோட பர்த்டே எப்போ அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்குறான். என்ன இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்வியில் என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் திருப்பி பதில் சொல்கிறா. என்ன உனக்கு இன்னமே தெரியலையா, இன்றைக்கி தான் என் பையனோட பர்த்டே அப்படின்னு சொல்லி அம்மா காரி பெரிய குண்டை தூக்கி போடுறா. இது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது. உடனே ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அந்த பாய் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, நம்ம பிரிஞ்சுக்கிறலாம், நீ உண்மையிலேயே என் பணத்தை தான் விரும்புகிற, என்ன இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போ உடனே நம்ம ஹீரோயின் ஒரு குண்டை தூக்கி போடுறா. அவள் என்னென்னா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அது பொய், இந்த பொய் அப்படிங்கிறத ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்க போகிறவனு அவனோட அம்மாவும் அப்படியே புரிஞ்சுக்கிறாங்க. ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினை அப்படியே கலட்டி விடுறான். பணக்கார பாய் ஃப்ரெண்டு கலட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்த சூப்பரான வீடு காரு எல்லாமே பறிப்போயிடுது. மறுபடியும் பழையபடியே டீச்சர் வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டிய நிலைமைக்கு நம்ம ஹீரோயின் வர்றான். அப்படியே உஸ்களுக்கு போய் பழைய டீச்சர் வேலையை ஆரம்பித்தது ஏமி அப்படிங்கிற ஒரு டீச்சர் இருக்கா. அவக்கு நம்ம ஹீரோயினுக்கும் அவக்கு செட்டே ஆகாது. அவள் என்னடானா, நம்ம ஹீரோயினோட கல்யாணம் நின்று போனதை வச்சு அப்படியே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்புறமா இன்னொரு டீச்சர் இருக்கா, அவள் நம்ம ஹீரோயின் கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடியவ. நம்ம ஹீரோயின் லஞ்ச் டைம் நேரத்தில் சூப்பரான நடிகைங்களோட பாடி ஸ்ட்ரக்சரெல்லாம் பார்த்து அப்படியே அதிசயமாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டியான டீச்சர் வந்து நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் லஞ்ச் சாப்பிட அப்படியே கொடுக்குறா. அப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது கல்யாணம் நின்று போனதுக்கான காரணத்தை கேட்குறா. அப்போவும் நம்ம ஹீரோயின் அவளோட பழைய பணக்கார பாய் ஃப்ரெண்டை ரொம்பவும் மோசமாக பொய்யாக ஒரு உருட்டி உருட்டு அவனை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினை பற்றி சொல்லணும்னா, எப்படியாச்சும் ஒரு பணக்காரனை வளைச்சி போட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல ரொம்பவும் குறியா இருக்கா. இதுக்கு அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, எல்லா இடத்துக்கும் போய் ட்ரை பண்ணி பார்க்குறா. அவளால் முடியலை. அவள் என்ன நினைக்கிறா அப்படின்னா, நம்ம பாடி ஸ்ட்ரக்சர் ரொம்பவும் சூப்பராக இருந்தால் நம்மளை பசங்க அப்படியே சைட் அடிப்பானுங்க அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கா. இதுக்கு அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, தன்னோட மார்பகத்தை பெருசாக்கிறதுக்காக வேண்டி ஒரு சூப்பரான ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அவன் முடிவெடுக்கிறா. இதே தன்னோட ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய அந்த டீச்சர்கிட்டையும் சொல்கிறா. அவன் என்னடா, நான் உன்னோட பாடியெல்லாம் சூப்பராக தானே இருக்குது, அதுக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. இப்படியே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஒரு நாள் ஸ்கூலில் இருக்கும்போது அங்கே ஒரு பணக்கார வாத்தி அப்படியே புதுசாக வேலைக்கு வர்றான். அவளை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் இவனை மடக்கி போடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவனோட அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டே போகிறான். அவன் என்னடா, நான் ஒரு பெரிய வாட்ச் கம்பெனியோட ஓனரு அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோயின் என்ன கேட்குறான் அப்படின்னா, நீ உங்களோட வைஃபோடையா இங்கே க்ரௌண்டில் தங்கியிருக்கீங்க அப்படின்னு அப்படியே கேட்குறா. அதுக்கு இல்லை நான் இன்னும் கல்யாணமே ஆகாதவன் அப்படின்னு அவ சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோயின், இவன் தனிக்கட்டையாக தான் இருக்கான், இவனை வளைச்சி போட்டால் நம்ம செம்ம என்ஜாயாக வாழ்க்கை நடத்தலாம் அப்படின்னு நினைக்கிறா.
இப்போ அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஜிம் வாத்தியாருக்கு நம்ம ஹீரோயின் மேலே ஒரு கண் இருக்குது. அப்புறமா நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த டாக்டர்கிட்ட போகிறாரு. டாக்டர்கிட்ட போய் தன்னோட ஆப்ரேஷனை பற்றி அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது, டாக்டரு இதுக்கு முன்னாடி அப்படியே அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அவளோட அந்த பாகத்தை அப்படியே காண்பிக்கிறா. இதை பார்த்தது நம்ம ஹீரோயினுக்கு அது ரொம்பவுமே பிடிச்சி போயிடுது. அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் செலவாகும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் டாக்டர்கிட்ட கேட்டதும், இதுக்கு $9,000 மேலே ஆகும் அப்படின்னு டாக்டர் ஒரு குண்டை தூக்கி போடுறான். இவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். அப்புறமா நம்ம ஹீரோயின் பணத்தை தேடுறதுலே ரொம்பவும் குறியாக இருக்கா. பழைய தட்டுமுட்டு சாமான் விற்கிறது, இந்த மாதிரி பல மாதிரியான வேலைகளையெல்லாம் பண்ணி பணத்தை சேகரிக்க ஆரம்பிக்கிறா நம்ம ஹீரோயின். அது மாத்திரம் இல்லாமல் தன்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா கிளாஸ் எல்லாம் எடுத்து அப்படியே பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து அப்படியே பணத்தை கறக்கிறா நம்ம ஹீரோயின். இப்படி கறந்தும் அந்த பணம் போதாமல் போக கடைசியில் தன்னோட பழைய பாய் ஃப்ரெண்டுக்கிட்டேயே பணத்தை கேட்குறா. அவனும் அதெல்லாம் முடியாது போடி அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறான். இப்படி இருக்கும்போது தான் ஸ்கூலில் ஒரு கார் வாஷை பற்றி பேசிக்கிறாங்க. அந்த கார் வாஷை தானே பண்ணி அப்படியே அதுக்குள்ளே கலெக்ஷனை அப்படியே சுருட்டிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறா நம்ம ஹீரோயின். ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் அப்படியே ஸ்கூலில் நடக்கக்கூடிய அந்த கார் வாஷ் ஃபங்க்ஷனுக்கு தானே எல்லா விதமான விஷயங்களையும் நடத்துகிறதா சொல்லி அப்படியே கெஞ்சி கூத்தாடி அதுக்குண்டான அனுமதியை வாங்கிக்கிட்டு வர்றா. அப்படியே அப்படியும் இப்படியுமா அப்படியே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சூப்பராக கார் வாஷ் பண்ணினதில் நம்ம ஹீரோயினுக்கு செமையாக துட்டு சேர்ந்துடுது. ஹீரோயினுக்கு செம்மையாக கலெக்ஷன் கொட்டுறதை பார்த்ததுமே நம்ம எம்இ டீச்சருக்கு ரொம்பவும் அப்படியே பொறாமை ஏற்படுது. அதனால் ஹெட்மாஸ்டர்கிட்ட நம்ம ஹீரோயினை பற்றி அப்படியே போட்டு கொடுத்துட்றான். அப்புறமா அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே அந்த பணக்கார வாத்தியார் மேலே ஒரு கண் இருக்குது அப்படிங்கிறத புரிச்சிக்கிட்ட நம்ம எம்இ என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த பணக்கார வாத்தியை தானே கரெக்ட் பண்ணுறதுக்குள்ளே எல்லா முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதில் அவள் வெற்றியும் அடைகிறா. அதாவது அந்த பணக்கார வாத்தி எம்இ டீச்சர் மேலே அவனுக்கு ஒரு கண் வருது. அதை அந்த பணக்கார வாத்தி நம்ம ஹீரோயின்கிட்டயே சொல்கிறார். நம்ம ஹீரோயினும் அந்த எம்இ டீச்சரை பற்றி அப்படியே இல்லாத பொல்லாதையெல்லாம் போட்டு அவன் உனக்கு செட்டே ஆக மாட்டா அப்படின்னு சொல்லி அந்த பணக்கார வாத்திக்கிட்டே அப்படியே போட்டு கொடுக்குறா. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஸ்கூலில் ரொம்ப நல்ல மார்க் வாங்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்டோட வாத்தி அவளுக்கு $5,000 பரிசு நாம் அறிக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு அறிவிப்பை அறிவிக்கிறாங்க. இதை கேட்டதுமே பணத்துக்காக வேண்டி அந்த நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னா, இவ்வளோ நாளும் பாடம் நடத்துகிறேன் அப்படிங்கிற பேரில் படம் காட்டிக்கிட்டு இருந்தவ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக பாடம் நடத்த ஆரம்பிக்கிறா. அப்புறமா என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த எக்ஸாம் நடத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த எக்ஸாமினர் அவனை போய் அப்படியே மாறு வேஷத்தில் போய் மயக்கி அப்படியே எக்ஸாம் பேப்பரை திருடுக்கிட்டு வந்து அதை தன்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு லீக் பண்ணிடுறா. இதனால் அவரோட ஸ்டூடெண்ட்ஸு ரொம்பவும் சூப்பராக மார்க் வாங்கினதால நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே அந்த பரிசுத் தொகையும் கிடைச்சிருக்கு. அப்புறமா அந்த ஸ்கூலில் ஒரு பிக்னிக்கை ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த பிக்னிக்கு நம்ம எம்இ டீச்சரை வரவிடாமல் பண்ணி அப்படியே அந்த பணக்கார வாத்தியாரை மடக்கி அவங்க கூட ஒரு செம்மையாக சம்பவத்தை பண்ணிடலாம் அப்படின்னு பிளேம் பண்ணக்கூடிய நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னா, நம்ம எம்இ டீச்சர் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் ஏதோ அலர்ஜிக்கு வர்ற மாதிரியான ஒரு மருந்தை கலந்து வச்சிடறா. அதை சாப்பிட்ட நம்ம எம்இ டீச்சருக்கு முகமெல்லாமே அப்படியே அலர்ஜிக் மாதிரி வந்து உடம்பு சரியில்லாமல் வந்து அந்த பிக்னிக்கில் கலந்துக்க முடியாமல் போயிடுது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிற நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த பணக்கார மடக்கி அப்படியே ராத்திரி நேரத்தில் மேட்டர் பண்ணிடுறா. மேட்டர் பண்ணது மாத்திரம் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டது இந்த மாதிரியான அவங்க ரெண்டு பேருக்கு நடந்த விஷயங்கள் இதை எல்லாமே வேணும்னே நம்ம எம்இ டீச்சரோட ஃபோனுக்கு அப்படியே அனுப்பி வைக்கிறா. இதை பார்த்ததும் ரொம்பவும் கடுப்பாகிற நம்ம எம்இ டீச்சர் அப்படியே ஸ்கூலுக்கு போய் நம்ம ஹீரோயினோட டெஸ்க்கை அப்படியே செக் பண்ணுறா. அந்த இடத்துல ஏற்கனவே லீக்காக்கின அந்த எக்ஸாம் பேப்பரை பார்த்ததுமே உடனே ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் நம்ம ஹீரோயினை அப்படியே போட்டு கொடுக்குறா. ஆனால் நம்ம ஹீரோயின் சுதாரிச்சுக்கிறா. அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, உடனே அந்த எக்ஸாமினரோட அந்த மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாம் அவகிட்ட இருக்கிறதால நீ இந்த விஷயத்தை அப்படியே மறைச்சிடணும், இல்லைன்னா உன்னோட இந்த மாதிரியான ஃபோட்டோக்களையெல்லாம் நான் லீக் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னதால் அந்த எக்ஸாமினர் ஸ்கூலுக்கு வந்து ஹெட்மாஸ்டர்கிட்ட இல்லை இல்லை அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலை, நம்ம ஹீரோயின் ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்கிறான். அப்புறமா நம்ம எம்இ என்ன பண்ணுறா அப்படின்னா, நம்ம ஹீரோயினோட டெஸ்க்கை எடுத்து அவளோட ரூமில் வச்சு போட்டு அவளோட டெஸ்க்கை எடுத்து அப்படியே நம்ம ஹீரோயின் ரூமில் அப்படியே மாற்றி வச்சு போடுறா. உடனே இதை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிற நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னா, நம்ம எம்இ டீச்சரை போலீஸில் போட்டு கொடுக்குறா. தடை செய்யப்பட்ட போதை மருந்து வியாபாரத்தை இவ நம்ம ஸ்கூலில் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறா. உடனே ஸ்கூலுக்கு வர்ற போலீஸ் எம்இ டீச்சரோட டெஸ்கை சோதனை போட்டதில் அங்கே தடை செய்யப்பட்ட போதை மருந்து இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. உடனே நம்ம எம்இ டீச்சரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. உண்மையிலேயே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த டெஸ்க்கை சேஞ்ச் பண்ணதில் நம்ம ஹீரோயினோட டெஸ்கில் இருந்த போதை மருந்தெல்லாம் நம்ம எம்இயோட ரூமுக்கு போயிடுச்சு. அதனால் அவவே வலையில் விழுத்து தானாக போய் போலீஸில் மாட்டிக்கிறா நம்ம எம்இ டீச்சர். இதுக்கப்புறமா அந்த பணக்கார வாத்தி அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, நம்ம ஹீரோயினை தேடி வளைஞ்சிக்கிட்டே வர்றான். உடனே நம்ம ஹீரோயின் அவனை அப்படியே கழட்டி விட்டுட்டு தன்னை நிஜமாலுமே அவன் காதலிச்ச அந்த ஜிம் டீச்சரோட போய் சேர்ந்து அப்படியே வாழ்றா. இதோட முடியுது இந்த படம். நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பி சேஃப்.